சரி ஓகே ஜனனி அவர்களே, ரெண்டு சீரியல் பண்ணுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டோம். அந்த ரெண்டு சீரியலில் உங்களுக்கு எது ஃபேவரட்? ஏன் ஓகே ஃபேவரட் அப்படின்றது நினைத்தாலே நிற்கும். ஏன்னா அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், அண்ட் எடுத்த உடனே வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே வந்து நெகட்டிவ் ஷேட் கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு டவுட்ஃபுல். பட் டேரக்டர் வந்து என்னை நம்பி அந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ஸோ நினைத்தாலே நிற்கும் வந்து வில் பி மை ஆல்வேஸ் ஆல் டைம் ஃபேவரட் சீரியல். ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோல் அது. அண்ட் அதுக்கப்புறம் தான் எனக்கு வள்ளி திருமணம் வந்தது. அண்ட் அது வந்து இனிஷியலாக வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர். ஆமாம், வள்ளி திருமணம். எனக்கு வந்து ரெண்டு அக்கா இருப்பாங்க. ஸோ நான் ரெண்டு அக்காக்கும் வந்து எப்படி, எனக்கு ரெண்டு அக்காவுமே பிடிக்கும். ஸோ தம்பி எந்த அளவுக்கு எனக்கு எனக்கு அவர் மேலே பாசம் இருக்கோ அதே மாதிரி தான் ரெண்டு அக்காவும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ரோல், இந்த அக்காக்கும் சப்போர்ட் பண்ணுவான், அந்த அக்காக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி. பட் இப்போ கொஞ்சம் ட்ராக் சேஞ்ச் ஆகிறதுனால, ஹீரோயின் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுனால நாங்கள் வந்து நெகட்டிவாக மாறிட்டு வரோம், செகண்ட் அக்காவும் நானும். ஸோ அதுவும் வந்து நெகட்டிவ். இப்போ வந்து லைக் இங்கே வெறுப்பெல்லாம் நாங்கள் வந்து ஹீரோயின் மேலே காட்டுற மாதிரி ஒரு கேரக்டர் வழக்கு போல நடக்கிறது தானே அது. யா, கண்டிப்பாக. ஸோ நினைத்தாலே எனக்கும் வில் பி மை ஃபேவரட் ஒன் ஆல் டைம். சூப்பர்.